Hi friends, good evening. நம்ம இப்போ 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இயல் 8 அதோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பார்க்குறோம். இயல் 8 பார்த்தீங்கன்னா என் தலை கடனே அறம் தத்துவம் சிந்தனை ஆகியவற்றை பற்றின பாடப்பகுதி இது. அதில் அறம் பெரியாரின் சிந்தனைகள்ன்ற பாடத்தில் இருக்கக்கூடிய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் என்னென்னா, 20ஆம் நூற்றாண்டில் ஈரோட்டில் பிறந்து பகுத்தறிவு தன்மதிப்பு அதாவது சுயமரியாதை ஆகிய கண்களை மக்களுக்கு அளிக்க அரும்பணியாற்றியவர் யாருன்னா பெரியார். தந்தை பெரியார் வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம், சுயமரியாதை சுடர், பெண்ணின போர் முரசு, புத்துலக தொலைநோக்காளர், ஈரோட்டு சிங்கம், வைக்கம் வீரர், தெற்காசியாவின் சாக்ரட்டீசு ஆகிய சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். பகுத்தறிவு பகுத்தறிவு என்பது என்னன்னா, எச்சையலையும் அறிவியல் கண்ணோட்டத்துடன் அணுகி ஏன் எதற்கு எப்படி என வினா எழுப்பி அறிவின் வழி சிந்தித்து முடிவெடுப்பது தான் பகுத்தறிவு. பெரியார் ஆற்றிய தொண்டுகள் சமூகம் சமூகம்னு எடுத்துக்கிட்டோன்னா, அந்த காலத்தில் சாதி சமய பிரிவுகளால் பிளவுபட்டிருந்தது. சாதி பிறப்பால் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் இழிவு நிலையை தான் சாதின்னு சொல்கிறாங்க. சாதி என்னும் கட்டமைப்பை உடை தெரிய வேண்டும் என பெரியார் கூறினார். மதம் மதம் வந்து இரு தரப்பினருக்கு ஒற்றுமையை வளர்க்கக்கூடியதாக தான் இருக்கணுமே தவிர அவங்களுக்குள்ளே பிளவு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாதுன்றது பெரியாரோட எண்ணம். அதனால் மதத்தை வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடித்தார் பெரியார். கல்வி கல்வியை பொறுத்த மட்டிலும் சமூக வளர்ச்சிக்கு கல்வியே மிகச்சிறந்த கருவி. அனைவருக்கும் கல்வி கிடைக்கணுன்றதில் கொள்கையாக கொண்டிருந்தார். சாதி சமய வேறுபாடின்றி எல்லாரும் கல்வி பெறணுன்றது அவரோட எண்ணம். பெண்களுக்கு கல்வியில் முன்னுரிமை வழங்கணும்னு சொல்கிறாரு. ஏன்னா சமுதாயம் விரைவில் முன்னேற வேண்டுமென்றால் பெண்கள் கல்வியறிவு பெற வேண்டும் என்பது பெரியாரின் கொள்கை. மனப்பாடம் மதிப்பெண் முறையை எதிர்த்தார் பெரியார். எதை இதெல்லாம் எதிர்த்திருக்கார்னா, இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, கல்லுண்ணல், குழந்தை திருமணம், மனக்கொடை, இதெல்லாத்தையும் எதிர்த்திருக்காரு. மொழி இலக்கியத்தில் பெரியாரின் பங்கு. இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்றார். அதாவது கால சூழ்நிலைக்காரமாக இப்போ வரக்கூடிய சயின்டிஃபிக் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அது ரிலேட்டடான நூலும் வந்து தமிழில் படைக்கணுன்றது வந்து பெரியாரோட எண்ணமாக இருந்திருக்கு. மொழியோ நூலோ இலக்கியமோ எதுவானாலும் மனிதனுக்கு மானம், வளர்ச்சி, பகுத்தறிவு, நற்பண்பு ஆகிய தன்மைகளை உண்டாக்க வேண்டும் என்றார் பெரியார். திருக்குறளை வந்து பெரியார் மதிப்பு மிக்க நூல்னு சொல்கிறாரு. ஏன்னா அதில் வந்து அறிவியல் மற்றும் தத்துவ கருத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசியல், சமூகம், பொருளாதாரம் அதை பற்றின விரிவான பார்வை வந்து திருக்குறளில் இருக்குன்றனால வந்து திருக்குறளை வந்து மதிப்பு மிக்க நூல்னு பெரியார் சொல்கிறாரு. திருக்குறள் படிப்பவர்கள் சுயமரியாதை உணர்ச்சி பெறுவர்னு சொல்கிறார். எழுத்து சீர்திருத்தத்தில் பெரியாரின் பங்கு. மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அக்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும், அவ்வப்போது கண்டுபிடித்து கை கொள்ள வேண்டும் என்றார் பெரியார். அதனால் வந்து ஐயா வந்து ஆ இ ஐன்னு எழுதியிருக்காரு, அவ்வ ஆ இ அவ்வுன்னு எழுதியிருக்காரு, ஐயாவை ஐயானும் அவ்வைய அவ்வைனும் எழுதியிருக்காங்க. மெய்யெழுத்துக்களில் சில எழுத்துக்களை குறைக்கலான்றது பெரியாரோட எண்ணமாக இருந்திருக்கு, ஐடியா இருந்திருக்கு அவருக்கு. ஏன்னா அதை செய்கிறது மூலமாக தமிழ் மொழியை கற்பதற்கும் தட்டச்சு செய்வதற்கும் எளிதாக மாற்ற முடியுன்றது பெரியாரின் கருத்து. அதனால் அவர் செஞ்ச எழுத்து சீர்திருத்த எழுத்துக்கள் வந்து கீழ்கண்டவை தான். நை இந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரி பழைய காலத்தில் எழுதியிருக்காங்க, அதை வந்து இந்த மாதிரி மாற்றணும்னு சொன்னார். மாற்று எழுத்துரு வரி வடிவத்தை மாற்றியிருக்காரு. இதில் சில கூறுகளை வந்து 1978 தமிழக அரசு வந்து நடைமுறைப்படுத்தியது. பெண்கள் நலம். பெண்கள் வந்து அந்த காலத்தில் ரொம்பவே ஒடுக்கப்பட்டிருந்தனர். நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானதுன்னு சொன்னது யாருன்னா பெரியார். நாட்டு விடுதலை கூட அப்புறம் வாங்கிக்கலாம், ஃபஸ்ட்டு பெண்கள் வந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் பெரியார். கல்வி வேலை வாய்ப்பில் ஆண்களுக்கு நிகரான உரிமை, வேலை வாய்ப்பில் 50% இடஒதுக்கீடு, பொருளாதாரத்தில் பிறரை சார்ந்து இருக்கக்கூடாது பெண்கள், நன்கு கல்வி கற்று சுய உழைப்பில் பொருளீட்டி தெளிந்த அறிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் திகழ வேண்டும்ன்றது பெரியாரோட கருத்து. அவர் அதனால் வந்து குழந்தை திருமண ஒழிப்பு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. கைம்பெண் மறுமணம் அதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காரு. பெண்களின் கருத்துகளுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்கிறாரு. குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை வேணும்னு சொல்கிறாரு. குடும்ப பணிகளை ஆண்களும் பகிர்ந்து கொள்ள வேணும்னு சொல்கிறாரு பெரியார். பெரியார் விதைத்த விதைகள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமணம் ஏற்பு.
சிக்கனம், சிக்கனத்தை பொறுத்த வரைக்கும் விழாக்களையும் சடங்குகளையும் தவிர்க்கணும்னு சொல்கிறாரு பெரியார். அதனால் திருமண விழாக்களையும் வந்து பகட்டின்றி எளிமையாக சீர்திருத்த முறையில் நடத்தணும்னு சொல்கிறாரு. அதனால தான் சுயமரியாதை திருமணத்தெல்லாம் அவர் என்கரேஜ் பண்ணியிருக்கார். பெரியார்ன்ற பட்டம் எப்போ வந்து பெரியாருக்கு வழங்கியிருக்காங்கன்னா 13 நவம்பர் 1938 சென்னை மாநாட்டில் பெரியார் பட்டம் வந்து ஈவே ராமசாமி என்ற பெரியாருக்கு வழங்கப்பட்டது. தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டீஸ் அப்படின்ற பட்டத்தை யார் கொடுக்குறாங்கன்னா இவருக்கு 27/6/1970 யுனெஸ்கோவால் தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டீஸ்ன்ற பட்டம் வழங்கப்படுகிறது. பெரியார் இயக்கமும் இதழ்களும், பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கம்ன்ற இயக்கத்தை 1925 தொடங்குறாரு. அவருடைய இதழ்கள் வந்து குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட், ஆங்கில இதழ், ரிவோல்ட் தான் ஆங்கில இதழ், சிந்தனை சிறப்புகள், தொலைநோக்கு பார்வையோடு இருந்திருக்காரு, அறிவியல் அடிப்படையிலேயே எல்லாத்தையும் அணுகியிருக்காரு, மனிதநேயம், பகுத்தறிவு கருத்து, தமது சீர்திருத்த கருத்துக்கேற்ப வாழ்ந்தும் காட்டினவர் யாருன்னா பெரியார் தான். பெரியாரை பற்றின இந்த ஸ்டான்ஸாக சொன்னது யாருன்னா புரட்சிக்கவி பாரதிதாசன். அதாவது, தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகுக்கு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தான் பெரியார், பார் அவர்தான் பெரியார். இப்படி பெரியாரை பாராட்டி எழுதினவர் யாருன்னா புரட்சிக்கவி பாரதிதாசன். நன்றி.